அனைவருக்கும் ஆத்மகதை சேனலின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம ஒரு நல்ல புதிர் கதை ஒன்று பார்க்கலாம் வாங்க. விமலா கமலான அக்கா தங்கையில் ரெண்டு பேர் இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சோம்பேறிகளாக இருந்தாங்க. கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை. அவங்களுக்கு கொஞ்சம் சொந்த விவசாய நிலமும் வீடும் ரெண்டு பசுமாடும் இருந்துச்சு. விவசாய வேலைகளை அவங்க அப்பா பார்த்துப்பாரு. வீட்டு வேலைகளையும் பசுமாடை மேய்க்கிறதையும் அவங்க அம்மா செஞ்சாங்க. அம்மா அப்பாவுக்கு உதவியாக இருக்கலாம்னு இவங்க நினச்சதே இல்லை. அவங்க அம்மா எவ்வளவோ சொல்லியும் இவங்க கேட்கவும் இல்லை. பெரியவ காலையில் எழுந்திருப்பா, சாப்பிடுவா, ஆத்தங்கரைக்கு போய் தன் தோழிகளோட சேர்ந்து விளையாடுவா. ஆற்றுல இருக்கிற மீனை பிடிச்சி சுடுமணலில் போடுவா. அதை துள்ளி குதிக்கும். அதை பார்த்து சிரிப்பா. தோழியை கும்பிட்டு காமிப்பா. தோழி சொன்னான், என்ன இப்படிலாம் பண்ணுற, அது ஒரு உயிரினம் தானே, அது கஷ்டப்படுத்தலாமா, பாவம் இல்லையா அப்படின்னு அந்த மீனை எடுத்து மறுபடியும் தண்ணிக்குள்ளேயே போட்டு விட்டுருவா. சின்னவன் இன்னும் ரொம்ப சோம்பேறி. இன்னும் லேட்டாக எந்திரிப்பா, வாசலில் வந்து அமர்ந்துக்குவா. அந்த வழியாக போகிறவங்க வரவங்களெல்லாம் வம்புக்கு இழுப்பா. ஒரு நாள் ஒரு சின்ன பையன் கீழே விழுந்து காலில் அடிபட்டு மெதுவாக மெதுவாக நடந்து போனான். அவனை பார்த்து நொண்டி பையா நொண்டி பையான்னு கிண்டல் பண்ணி சிரித்தான். மறுநாள் அந்த பையனோட அம்மா இவனோட அம்மாவை வந்து பார்த்து, உன் பொண்ணு என் பையனை ரொம்ப கிண்டல் பண்ணி கேலி பண்ணி சிரிக்கிறான், இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தானா உன் பொண்ணோட காலை ஒடிச்சு விடுவேன், சொல்லி வை அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அதுக்கு அடுத்த நாள் ஒரு தாத்தா வந்தார். ஏமா, உன் சின்ன பொண்ணை எப்போ பார்த்தாலும் என்னை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கிறா, புக்க வாத்தாத்தா புக்க வாத்தாத்தான்னு கிண்டல் பண்ணுறான், இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தானா அவள் பல்லெல்லாம் உடச்சு விட்டுருவேன், அவளுக்கு சொல்லி வை, இல்லைனா சீக்கிரமாக கல்யாணத்தை பண்ணி வேறு ஊருக்கு அனுப்பு, இந்த ஊரில் இருக்கிற வரைக்கும் தொல்லை தான் அப்படின்ட்டு போனார். அம்மாவுக்கு ஒரே கவலை. திருமண வயசில் இருக்கிற தன்னுடைய பொண்ணுங்க கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் நடந்துக்கிறாங்க. இப்படி இருந்தால் என்ன தான் பண்ணுறதுன்னு அவங்க அப்பா கிட்ட புலம்புனாங்க. அவங்க அப்பா ஒரு முடிவெடுத்தார். தங்கிட்ட இருக்கிற சொத்தையெல்லாம் நாலு பங்காக பிரித்தார். மூணு பங்கா ஒன்றையும் ஒரு பங்கு ஒன்றையும் தனியாகவும் வச்சுட்டாரு. ஒரு நாள் காலையில் தன் பொண்ணுங்க ரெண்டு பேர்த்தையும் கூப்பிட்டாரு. ஆளுக்கு நூறுரூபா கொடுத்தாரு. எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர்கிட்ட ஒரே அளவுள்ள ரெண்டு வீடு வாங்கியிருக்கிறேன், ஆளுக்கு ஒரு வீடை கொடுக்குறேன், இந்த நூறுரூபாவை வச்சு அந்த வீடு நிறையிற அளவுக்கு நீங்கள் ஏதாவது பொருள்களை வாங்கி கொண்டு வந்து வைக்கணும், யார் அந்த பொருள்களை இன்றைக்கி மாலைக்குள்ளே வாங்கி வச்சு இப்போ வீட்டை நிறச்சிட்றீங்களோ அவங்களுக்கு மூணு பங்கும் நிறைக்க முடியாதவங்களுக்கு ஒரு பங்கும் தான் தருவேன், சீக்கிரமாக போய் வேலை ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். பெரிய பொண்ணு யோசிச்சா, எந்த பொருளை போய் வாங்கிட்டு வந்து நூறுரூபாவுக்கு நம்ம நிறைக்கிறது, அது அவ்வளோ பெரிய வீடு, அதை போய் எப்படி நிறைக்க முடியும், என்னால் முடியாது அப்படின்ட்டு தன் தோழிகளோட விளையாடுறதுக்கு ஆத்தங்கரைக்கு போயிட்டான். சின்னவன் சரி கடைக்கு போய் ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்கலாம் அப்படின்னு போய் பூ கடையில் போய் விசாரித்தான். பூ ஒரு மூலம் 10 ரூபா சொன்னாங்க. நூறுரூபாவுக்கு 10 மூலம் தான் வரும், இதை வாங்கி எப்படி அந்த வீட்டை நிறைக்கிறது, இது வேலைக்கு ஆகாதுன்னு பழக்கடைக்கு போனான். அங்கே 2 பழம் 10 ரூபா சொன்னாங்க. 20 பழத்தை வச்சு எப்படி வீட்டை நிறைக்க முடியும், இதுவும் வேண்டான்னு காய்கறி கடைக்கு போனான். அங்கே கிலோ 20 ரூபா சொன்னாங்க. இதுவும் நிறையாது, இந்த காய்கறியும் எனக்கு வேண்டான்னு துணி கடைக்கு போனான். அங்கே துணியே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. வேறு வழியே இல்லாமல் வீட்டுக்கு திரும்பி வந்தான். வர வழியில் ஒரு விறகு வியாபாரி காஞ்சி போன விறகுகளையெல்லாம் வெட்டி வண்டியில் ஏற்றிக்கிட்டு இருந்தார். அவர்கிட்ட இந்த விறகுகள்லாம் என்ன விலைன்னு கேட்டான். பெரிய விறகுகள் எடுத்தினா 2 கட்டு 10 ரூபா, கொஞ்சம் சின்ன விறகு எடுத்தினா 4 கட்டு 10 ரூபா, ரொம்ப சுள்ளிகள் எடுத்தினா 6 கட்டு 10 ரூபா அப்படின்னு சொன்னார். அப்படின்னா இந்த கீழே இருக்கிற அந்த இலைகளையெல்லாம் என்ன விலைன்னு கேட்டான். ஏவாய் நினச்சார், இதெல்லாம் எந்த பயனும் இல்லைன்னு தானே கீழே போட்டுருக்குறோம், இதை போய் என்ன விலைன்னு கேட்குறா, சரி வந்த வரைக்கும் லாபம் தான் அப்படின்னு, நீ எவ்வளோ வேணாலும் கொடு, இது எல்லாத்தையும் அழிக்கோ அப்படின்னு சொன்னார். இவ்வளோ நல்லதாக போச்சுன்னு தாங்கிட்டு இருந்த 100 ரூபாய் அந்த வியாபாரிக்கிட்ட கொடுத்துட்டு அந்த இலைகளை பூரா அள்ளி கொண்டாந்து தன்னுடைய வீட்டில் போட்டு நிறச்சிட்டான். இப்போ ஆத்தங்கரைக்கு விளையாட போனான் அந்த அக்கா சொன்னான் தோழிகள்கிட்ட, தன்னுடைய அப்பா நாங்கள் ரெண்டு பேத்துக்கு இப்படி ஒரு போட்டி வச்சுருக்கிறத. இப்போ தோழி ஒரு ஐடியா சொன்னான் அந்த அக்காவுக்கு. அந்த ஐடியாவை கேட்டு வந்து இந்த அக்கா அதே மாதிரி பண்ணினான். அவளுடைய வீடு நிறைஞ்சிருந்துச்சு. அவங்க அப்பா வந்து பார்த்து அந்த அக்காவுக்கே 3 பங்கு கொடுத்துட்டாரு. அப்படி அந்த தோழி என்ன ஐடியா சொல்லியிருப்பா, நம்மளும் யோசிக்கலாம். இதே மாதிரி உங்களுக்கு நிறைய புதிர் கதை வேணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த தோழி சொன்ன ஐடியா என்னன்னா, ஒரு அகல் விளக்கும் கொஞ்சம் சாம்பிராணியும் வாங்கிக்கோ, நடு வீட்டில் வச்சு அந்த அகல் விளக்கை ஏற்றி வை, சாம்பிராணி புகையை போட்டு விடு, வீடு முழுவதும் வெளிச்சத்தாலையும் நல்ல நறுமணத்தாலையும் நிறைஞ்சிருக்கும்னு சொன்னான். அதன்படி தான் அந்த அக்கா செஞ்சான், பரிசா வாங்கிட்டான். Thanks for watching our video.